ஹீரோ கம்பெனி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க கரிஸ்மா 210 2024 மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி இந்த செக்மெண்ட்லேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லி தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்சி 200, ஆர்எஸ் 200, R15 இந்த வண்டியை விட ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இந்த வண்டியோட இன்ஜின் எந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த வண்டியில் எத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இந்த வண்டியை ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ காசு கொண்டுட்டு போனால் இந்த வண்டியை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் சூர்யா, நம்ம சேலம் சூர்யா விளாக்ஸ் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி புது பைக்ஸ் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்கு உடனே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு பெஸ்ட் பைக்கை சூஸ் பண்ண நம்ம சேனல் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு சின்ன சினிமாட்டிக் வீடியோ காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ரிவ்யூக்குள்ளே போயிருக்க இந்த ரிவ்யூ நம்ம எங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தாரமங்கலத்துல இருக்க ஸ்ரீபதி மோட்டார்ஸ். நீங்க ஒரு ஹீரோ பைக் வாங்குறதா இருந்தா இவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா உங்க பைக்கை டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஷோரூம்க்கான அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கரிஸ்மாவோட லுக்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஷார்ப் எஜ்ஜஸோட இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனாகவும் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி ஹெட்லாம், எல்இடி டெய்லாம், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸையும் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இந்த வண்டி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் வேற லெவலில் இருக்குது. இது என்னோட கருத்து, உங்களுக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர், இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது, ஒரு ஐ கேச்சிங்கான கலராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூணு கலர் ஆப்ஷன் இந்த பைக்கில் கிடைக்கும். இந்த கரிஷ்மா 210ஓட ஃப்ரண்ட் லுக் ரொம்பவே ஷார்ப்பாக ஒரு ஷார்ப் எட்ஜஸோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலான வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஸ்மோக் இருக்கிற மாதிரியான வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா இந்த வைசர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இந்த மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த வைப்ரேஷன்லாம் அதிகமாக அப்சர்வ் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மிரர்ஸ் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியோட நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஹீரோவுக்கான பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட்லாம்ப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி எல்இடி ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வித் எல்இடி டிஆர்எல்ஸோட. எல்இடி டிஆர்எல்ஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு யூனிக் ஃபீச்சரும் இருக்குது, அதாவது கார்னரிங் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வளைக்கும் போது அந்த இடத்துல வந்து வெளிச்சம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர். இந்த பைக்கோட ஃப்ரண்ட் சஸ்பென்சர்னு பார்த்தோம்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்கலாம், பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்துட்டு கம்மி பண்ணுங்கிறதுக்காக இதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதோட மர்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் பண்ண மர்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும், ரேரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மர்கார்டு தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பிராண்ட் வந்து டயர் கொடுத்துருக்காங்க. 100 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க, 100/80/17, அதாவது 17 இன்ச் அலாய் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் டிசைனில் இருக்கிற ஒரு அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 300mm டிஸ்க் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ கம்பெனியிலேயே இந்த பைக்கில் தான் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிட்டுக்கும் சைடில் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேரிங்கில் வர மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கரெக்டான இடத்துல வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இண்டிகேட்டர்ஸ் வந்து உடையாது, இந்த இடத்துல தான் இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. மேலே பண்ணியிருக்கிறதுனால இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. எக்ஸமார்க்கான பேஜிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருசாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கான பேஜிங், இந்த கரிஸ்மாவுக்கான பேஜிங் வந்துட்டு டேங்க்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் அட்ஜஸ்டபிள் வைசர் இருக்கு, ஸோ அதுக்கான சுவிட்சும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சுவிட்ச் வந்து அமைக்கிட்டு இந்த வைசர் வந்து நம்ம மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டர் மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டல் டேங்க் மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் E20 பெட்ரோல் வந்து சப்போர்ட் பண்ணும், அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BS6 Phase 2 நாம்ஸ் கீழே வரதுனால இந்த வண்டி வந்து E20 பெட்ரோலை சப்போர்ட் பண்ணும். இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு 210cc 4-valve சிங்கிள் சிலிண்டர் DOHC செட்டப் இருக்கிற ஒரு இன்ஜின் செட்டப். இது ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல பவர் ஃபிகர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 25.5 BHP பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த செக்மெண்ட்லேயே ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு இன்ஜின். இந்த வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 20.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்.
இது வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் இல்ல ரியல் வேர்ல்ட்லயும் ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் தான். 6 பிட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. லிக்விட் கூலிங் இன்ஜின்ங்கிறதுனால ஒரு லாங் டிராவல்லாம் போனீனாலும் இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகாது. ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளட்சும் கொடுத்திருக்காங்க. இந்த கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். சோ இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 160 mm கொடுத்திருக்காங்க. இந்தியன் ரோட்ஸ்க்கெல்லாம் ஏத்த மாதிரி. ஃப்ரேம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்டெலிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் நேச்சர்க்கு ஏத்த மாதிரி ஸ்டீல் ஸ்டெலிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அலுமினியம் வித் லப்பர்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ரியர் பில்லியன் கான ஃபுட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அலுமினியத்துல வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ரியர்ல கேஸ் சார்ஜ்டு மோனோசாக் சஸ்பென்சர் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்சர். இந்த எக்ஸாஸ்ட் கான கேன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா பண்ணிருக்காங்க. ரொம்பவே ஷார்ட்டா இருக்குது. ரேர் ஸ்விங் ஆம்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஸ்விங் ஆம் தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஸ்விங் ஆம் கொடுக்கல, பிரைஸ் கட்காக அதை கம்மி பண்ணிருக்காங்க. டயர் பாத்தீங்கன்னா 140 செக்ஷன் நல்ல பிராடான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்ஸோட இது எம்ஆர்எஃப் பிராண்ட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேர் டிஸ்க் பாத்தீங்கன்னா 230 mm. இந்த வண்டியில ஸ்டாண்டர்டாவே டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். பிரேக்கிங் வைஸ் இந்த பைக்ல குறையே வைக்கல, ரொம்ப நல்ல பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ரேர் ஹேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் பண்ண ஒரு கொம்பு ஷேப்ல இருக்கிற ஒரு ரேர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெய்ல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஹீரோவுக்கான பேஜிங், இது ரொம்ப நல்ல ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப யங் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் ரியலி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு எல்இடி செட்டப்பா இருக்குது. எல்இடி ஹெட்லாம், எல்இடி டெய்லாம், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எல்இடி செட்டப்பா இந்த வண்டியில வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே ஒரு ஹாலஜன் பல்ப் இந்த வண்டியில பார்க்கவே முடியாது. ஒரு சூப்பரான லைட்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. சைட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரிஸ்மா 210 கான பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த 210 பேஜிங்க்கு மேல ஒரு மினிமலிஸ்டிக்கான ஸ்டிக்கர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமா இல்ல கிராபிக்ஸ் டிசைன்லாம். ஓபன் டைப் சைன்ஸ் பிராக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட் வந்துட்டு அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லைட் வெயிட்டராகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த வண்டியில ஓபன் டைப் சைன்ஸ் பிராக்கெட் கொடுத்ததுனால இதை மெயின்டைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வர பைக்ல எல்லாத்துலயுமே ஓபன் டைப் சைன்ஸ் பிராக்கெட் தான் வருது. ரைடருக்கான ஃபுட்ரெஸ்ட் அலுமினியம் இது லப்பர்ல வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 6 பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். இது ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சோட ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் இருக்கிறதுனால அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த வண்டியில சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பத்தி பார்த்தோம்னா இது ஒரு 163 கிலோ இந்த வண்டியோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஹெவியான பைக் தான். ரொம்ப லைட் வெயிட்டரான பைக்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஹெவியான பைக் தான். இந்த வண்டியோட ஸ்பீடோமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே டிஎஃப்டி ஸ்கிரீன் மாதிரி இருக்குது, ஆனாலும் இது ஒரு நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், கே போஷன் இண்டிகேட்டர், ரேடியேட்டருக்கான கூலன் டெம்பரேச்சர் இது எல்லாமே காமிக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லி லோடடான ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த ஸ்பீடோமீட்டர்ல ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த மாதிரியான நேவிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபுல்லி லோடடான ஒரு ஸ்பீடோமீட்டர். கிளச்னு பார்த்தோம்னா ரொம்பவே லைட்டா தான் இருக்குது. ஸ்விட்சஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலான குவாலிட்டியில இருக்குது. பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஹாரன் இந்த மாதிரி மூணு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஃபியூச்சர், இந்த லாங் ட்ரிப்லாம் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இது ஒரு கிளிக் பண்ணோம்னா ஹசார்ட் லைட் எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்விட்ச் அதோடய இன்டகிரேட் பண்ண செல்ஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த வைசர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஓவரால் பெயிண்ட் பினிஷ் அந்த கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலர் வர மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு பிளாக் கலரை பேஸ் பண்ண கலராக தான் இருக்கும். பிளாக் கலர் இருக்கும், அதுக்கு மேலே வந்து மற்ற கலர்கள் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் 11 liter. இந்த வண்டியோட சீட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கு ஓரளவுக்கு குஷனிங்காக இருக்குது, ரொம்ப குஷனிங்காக இல்லை, ஓரளவுக்கு குஷனிங்காக இருக்குது. பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான சீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்குது, சின்ன சீட்டாகவும் இருக்குது. பில்லியன் ரைடருக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரைடருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 810 mm கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஹைட் கம்மியாலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு 5 அடி 5 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற ரயிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் சும்மா வேற லெவலில் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபுல் ஃபேட் பைக்னா அப்படியே படுத்துக்கிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பைக் அப்படி இல்லை, கொஞ்சம் வந்துட்டு அப்ரைட்டாக இருக்குது, ரொம்ப அப்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்குது. கொஞ்சம் நேக்கட் பைக்கை விட கொஞ்சம் தான் லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப நல்ல ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே ஒரு ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இந்த வண்டியை இறக்கலை, அதிக பவரை கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிலேயே இந்த வண்டி வந்து அதிக பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரியர் வேர்ல்டுலையும் இந்த வண்டி தான் எல்லா வண்டியோட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இன்ஜினியும் கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ட்ராக்லேயே ஓட்டுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக ரோட்டில் ஓட்டுற மாதிரியான ஒரு வண்டியாக தான் இருக்குது. லாங் ட்ராவல் போகிறதுக்கும் இந்த வண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி பார்த்தோம்னா ஒரு 35 km வரைக்குமே இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த வண்டியோட வெயிட் ஒரு 163 kg வரைக்குமே இந்த வண்டியோட வெயிட்டும் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டூரர் வேணும், நல்ல பவராகவும் இருக்கணும், ஒரு 210 cc உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வண்டி இருக்கிற சிசிக்கும் பவருக்கும் இந்த வண்டியோட விலை
$2,500 கம்மி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு.